வணக்கம் மக்களே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வார சனிக்கிழமை மாலை டீச்சிங் எபிசோட்ல பாடறிவோம் படிப்பறிவோமில் ஒரு இசை கல்யாணம் பாட்டு கச்சேரி. இப்படி சொன்னா புரியல. சரி, கல்யாணம் கச்சேரி எப்போது? அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து வந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் இளையராஜா. இது அப்படியே படிச்சா கூட பாடுற மாதிரி தான் இருக்குல்ல, அதுதான் அந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி. படத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் பாடலை பத்தி வரலாம். அம்மன் கோவில் கிழக்காலை, இந்த படத்தோட டைட்டில் வந்து சகலகலா வல்லவன்ல வந்து டைட்டில் சாங் இளையராஜா பாடியிருப்பாரு. அம்மன் கோவில் கிழக்காலே அதை பேஸ் பண்ணி வச்சது. ரஜினிகாந்தை மனதில் வைத்துதான் திரு ஆர் சுந்தரராஜன் வந்து இந்த படத்தோட கதையை உருவாக்கினார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கால்சீட் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால முரளி வந்து பூவில் எங்க படம் ஹிட் ஆனதுனால முரளி ரேவதி வச்சு இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுவும் சரியா வரலங்கிறதா வைத்தியை காத்திருந்தாலும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அவர் எடுத்து ஓடிச்சு. அதனால விஜயகாந்தையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ராதா வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ், ரெண்டு பேரையும் பேரை வச்சு இந்த படத்தை எடுத்தாரு. படம் வந்து அது கமர்ஷியலா வந்து எப்பேற்பட்ட ஹிட்னே சொல்ல முடியாது. எல்லா ஊர்லயும் வந்து ஒரு 275-300 நாள் அந்த மாதிரி ஓடிச்சு. கட் அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஒரு 1000 கட் அவுட் கிட்டத்தட்ட ஒரு 200 அப்படியே அந்த ஹார்மோனிய பெட்டி வச்சு நிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. மிக பிரமாதமான ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் அம்மன் கோவில் கிழக்காக. எல்லாருடைய பிளேலிஸ்ட்லயும் இந்த படத்தோட பாடல்கள் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த படத்திற்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பிலிம் ஃபேர், சினிமா எக்ஸ்பிரஸ் மற்றும் பேசும் படம் சிறந்த நடிகருக்கான விருது வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு செய்தி அப்படின்னே சொல்லலாம். இதுல விஜயகாந்த் ராதா அப்படிங்கறதோட நிறைய பேருக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் நேம் சின்னமணி கண்மணி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பிரபலமாச்சு. அதே மாதிரி ராதா ரவி வந்து தொண்டமுட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அப்புறம் செந்திலோட அந்த ஒரு காமெடி எல்லாம் வந்து படத்தை வந்து அந்த உயிரோட்டத்தோடய வச்சது. விஜயகாந்த் வந்து அந்த கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சென்டிமெண்ட், கொஞ்சம் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு குணச்சித்திரம் எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜாவே கொடுத்திருந்தாரு இந்த படத்துல. ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து அம்மன் கோவில் கிழக்கால வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்தது அப்படின்னா சந்தேகமே கிடையாது. சரி, பாடல்கள். இந்த படத்தோட ஹீரோ வந்து உண்மையிலே வந்து இளையராஜா தாங்க. சாதாரணமாவே அவர் வந்து கதை பிடிச்சிருந்தா வந்து பாட்டு பிரமாதமா இருக்கும். அதுவும் ஹீரோ வந்து ஒரு இசைக்கலைஞன், அதுவும் வந்து ஹார்மோனிய பெட்டி வச்சுட்டு வராரு அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு நிழல்களா இருக்கட்டும், இல்ல வீராவா இருக்கட்டும், அம்மன் கோவில் கிழக்காலே, காசி, இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் ஹீரோ வந்து ஹார்மோனிய பெட்டி வச்சுட்டு வருவாரு. அப்படின்னா இளையராஜா வந்து கேட்க வேண்டாம், அவர் அந்த காலத்துல வந்து பண்ணைய பொறுத்த இந்த ஹார்மோனிய பெட்டி வச்சுட்டு எப்படியெல்லாம் வந்து அவருடைய பழைய நினைவுகள்லாம் இருந்ததோ அது அத்தனை வந்து அப்படியே ஜம் ஜம்னு இறக்குனாரு. என்ன மாதிரி பாட்டுங்க! ஒரு சின்னமணி கோயிலே, பூவை எடுத்து ஒரு மாலை, உன் பார்வையில் 1000, கடவீதி கலகலக்கும், காலை நேர பூங்குயில், இப்படி எல்லாம் வெரைட்டியா கொடுக்கணும் பாட்டுன்னா எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியாது. ஒவ்வொரு வாட்டியும் திருப்பி 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 ரிமைண்ட் பண்ணுவோம், கேட்போம், ரிமைண்ட் பண்ணுவோம், கேட்போம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பூவை எடுத்து ஒரு, இது வந்து ஜெயச்சந்திரன் மற்றும் விஜயகாந்தோட ஒரு அற்புதமான ஒரு கூட்டணி சொல்லலாம். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம் இப்பதான் சமீபத்தை பார்த்தோம். இது வேற விதமான ஒரு அழகான ஒரு கமர்ஷியல் பாடல். அழகா அந்த ஹார்மோனியா இதோட தான் ஆரம்பிக்கும், அது அந்த ஸ்ருதியோட தான் ஆரம்பிக்கும். ஜெயச்சந்திரனோட அந்த தமிழ் உச்சரிப்பு இருக்கு பாருங்க, அது அதான் நான் சொன்னேன், அது படிக்கிறப்பயே பாடுற மாதிரி தான் இருக்கும். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே, அழகா சின்ன சின்ன பாசம் அப்படியே ஃபிராக்மெண்ட் மாதிரி பிரிச்சிருப்பாரு. இந்த ஓன் தோளுக்காக தான் இந்த மாலை இயங்குறதுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் கச்சேரி எப்போது முடிஞ்சோடனே அந்த ஒரு மியூசிக் டன் டன் டன், அதுக்கப்புறம் எஸ் ஜானகியோட ஜாலம் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான ஒரு பாடல் அப்படின்னே சொல்லணும். அதுவும் அந்த சரணத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசு புள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததேன், அது வந்ததேன் தே கிடையாது, அதை அழகா அழகழகா பிரிச்சிருப்பாரு. அப்படியே சேர்ந்தே பாட மாட்டாரு, அவ்வளவு அழகா வந்து இந்த பாடலை வந்து செதுக்கிருப்பாரு இளையராஜா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஓன் தோளுக்காகத்தான் அப்படிங்கிறது வந்து டிக்ஷன் நிச்சயமா பாக்கணும். நிறைய பேர் தோளுக்காக அப்படின்னு பாடிடுவாங்க, அர்த்தமே மாறி போயிடும். ஒரு ஒரு லைன்லயும் வந்து ஒரு ஒரு பொடி சங்கதி வச்சிருந்தார் இளையராஜா. அது எஸ் ஜானகியா இருக்கட்டும், ஜெயச்சந்திரன் ஆகட்டும், அப்படியே வந்து மகிழ்ந்து நெகிழ்ந்து உற்சாகத்தோட அவ்வளவு அற்புதமா பாடிப்பாங்க. கங்கை மன்னர் அந்த படத்துல எல்லா பாடல்களுமே எழுதினாரு, கொஞ்சம் கூட வந்து ஒரு விரசம் இல்லாம அவ்வளவு அழகா எழுதியிருந்தாரு. அது எல்லா பாடல்களுமே சரி, இந்த பாட்டு வந்து நிச்சயமா ஸ்பெஷல். முதல் தடவை கேட்ட உடனே இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சது, அதுதான் இந்த பாடலோட ஸ்பெஷாலிட்டி. எல்லாருடைய பிளேலிஸ்ட்லயும் இந்த பாட்டு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஜெயச்சந்திரன், இளையராஜா, விஜயகாந்த், ராதா, ஆர் சுந்தரராஜனின் மிக பிரம்மாண்டமான கூட்டணி இந்த பாடல் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன்னு என் சின்னராஜா. பொதுவா வந்து காத்துல சூடம் போல கரையிறேன் உன்னால அப்படின்னு எழுதியிருப்பாரு கங்கை மன்னன். இந்த பாட்டை கேட்கிற நம்ம எல்லாரும் எப்படி எல்லாம் கரையணுங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்கள்.